புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கங்கள். நம்ம முருகப்பெருமாள் ஐயா எப்போ நம்ம சேனலுக்கு வந்தாலும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. இதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம், திருப்பதி கோயிலை பற்றி எல்லாம் அவர் சொன்ன தகவல்கள். இன்றைக்கும் நிறைய வியூவர்ஸ் பார்த்து நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் அதே போல் ஒரு கடவுளை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவர் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். அதுலேயும் அந்த கடவுளை பற்றி ஒரு சில விஷயங்கள் நானுமே ரெண்டு லைன் சொல்லிவிட்டு ஐயாட கேட்போம். பொதுவாகவே நம்மளுடைய தமிழ் தேசத்தின் முதல் கடவுளாக நாம் கும்பிடக்கூடியது, தமிழ் முதல் சித்தர் அப்படிங்கிற வகையில் கூட நம்ம வழங்கக்கூடியது, நம்ம சொல்லக்கூடிய சொல்லி வணங்கக்கூடிய கடவுள் வந்து முருகப்பெருமான் தான். அது பழனிமலை தண்டாயுதபாணி ஆகட்டும் அல்லது திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ஆகட்டும், எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா முருகனை வந்து நம்ம வந்து ஒரு பெரும் தெய்வமாக வழிபடுறோம். அந்த முருக கடவுளின் சிறப்புகளை பற்றி முருகப்பெருமாள் அவர்களே இப்போ சொல்ல போகிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். முருகர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அறுபடை வீடு தான் ஞாபகத்துக்கு வந்துடும். அறுபடை வீடுன்னா முருகன், தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் முருகப் பெருமாள். இப்போ நானே முருகர் சொல்லி பிறந்தவன் தான், திருச்செந்தூர் முருகர் சொல்லி பிறந்தவன் தான், நிறைய பேட்டியில் சொல்லியாச்சு. அறுபடை வீடுகளில் முருகன் வந்து இந்த மற்ற எத்தனை கோவில் முருகர் கோயில் இருந்தாலும் இந்த அறுபடை வீட்டினுடைய புனிதத்தை யாருமே வந்து தடுக்க முடியாது, வளர்ச்சி தடுக்க முடியாது. அந்தளவுக்கு அறுபடை வீடுனா எல்லாருக்குமே தெரியும், முருகன்னா அறுபடை வீடு. ஆனால் உங்களுக்கு அறுபடை வீடு முருகனை பற்றி தெரியணும் அப்படின்னா, முருகன் வந்து மிகச்சிறந்த கடவுள், சித்தர்களில் முதல்வன். அதே மாதிரி முருகனை வணங்கினால் கடவுளில் யாவரையும் வணங்கியது போல், இந்த உலகத்தில் உள்ள எந்த தெய்வத்தை வணங்கினால் வணங்கினாலும் முருகனை வணங்கினா உலகத்திலோட மொத்த தெய்வத்தையும் வணங்கின மாதிரி அப்படி வரலாறே இருக்குது. அதே மாதிரி 18 சித்தர்களுக்கு அமைந்த அதிபதி, இந்த மொத்த உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கு அமைந்த அதிபதி, இயக்கத்துக்கு அமைந்த அதிபதி, எல்லாமே அவன்தான். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் கிடையாதுங்கிற ஒரு பாரம்பரிய சொல்லே இருக்குது. அப்படி இருக்கும்போது முருகரை பற்றி பேசணும் அப்படின்னா நானும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். ஆனால் இங்கே மக்கள் வந்து நிறைய விஷயங்கள, நிறைய கருத்துக்கள். சாமின்னா முற்போக்கு பிற்போக்குன்னு ஒன்று இருக்குது. பிற்போக்குவாதிகள் சொன்ன விஷயத்தை பற்றி தான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, முற்போக்குன்னா இவனுடைய சிந்தனை. இங்கே யார் அவன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி வாழ்றது கிடையாது. இப்போ பிரச்சனை அதுதான். இப்போ முருகர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அறுபடை வீடு. ஆமாம். முருகனை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன்னா உங்களுக்கு மனிதனை பற்றி தெரியணும். எந்த கடவுளுக்குனாலும் 6 கை 1000 கை அந்த கை இருக்கும், ஆனால் முருகனுக்கு மட்டும் 12 கைன்னு இருக்கும். நீங்கள் காலின்னு எடுத்துட்டாலே 10 கை தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். 8 உருவம் சேர்ந்தனாலும் 16 கை வச்சுருவான், ஆனால் முருகனுக்கு மட்டும் 12 கைன்னா 12 கை தான், 6 முகம். ஆனால் எங்கள் கோயில் வச்சாலும் ஒரே முகம், ஒரே வேல் தான். ஆமாம், அப்படிதான் அப்படிதான் வைப்பான். மனிதன்லேயே கடவுள்கள்லேயே மிக அழகான கடவுள் முருகன் கடவுள். ஆமாம். இப்போ இருக்கிறதுலே மிக சிறந்ததும் அவன் தான், வடிவேலன். ஆமாம், அழகு அப்படின்னா முருகனை சொல்கிறேன். முருகருக்கு அறுபடை வீடு, மனிதனுக்கு 6 அறிவு. முருகனுக்கு அறுபடை வீடு, மனிதனுக்கு 6 அறிவு. அப்போ சம்மந்தப்படுது, அந்த இடத்துல சம்மந்தம். சும்மா இல்லை. முருகன் எப்படி உருவானார் அப்படின்னா உங்களுக்கே உங்களுக்கு தெரியும், நெருப்பிலிருந்து உருவானவர் முருகர். சிவன் நெற்றியிலிருந்து நெருப்பில் உருவான. ஆமாம். நெருப்புங்கிற கோள் என்னதுன்னா சூரியன். ஆமாம். சயின்ஸ். ஆமாம், உங்கள் சயின்ஸு. அப்போ அந்த சூரியன்லேருந்து விழுந்த துண்டு தான் பூமி. அப்போ பூமி முருகன். ஓகே, இப்போ செவ்வாய்னா பூமின்றீங்க. ஓகே, அப்போ முருகனுங்கிறது பூமி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்றுனா மலை கிடையாது, மலை வேறு குன்று வேறு. ஏன்னா கடல் மட்டத்துக்கு மேல் பரப்பாக இருக்கிறது மணல் குன்றுக்கு பேர் தான் குன்று. மணல் தான் குன்று, மலை வேறு குன்று வேறு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன்னா நீங்கள் எங்கெல்லாம் கடல் மட்டம் இருக்கோ நல்லா பார்த்துங்க, முருகர் மயில் எடுத்து ஊரெல்லாம் உலகமே சுற்றி வந்திருப்பார். உலகமே சுற்றி வந்திருப்பார் முருகர். ஆனால் அந்த உலகமெல்லாம் சுற்றி பாருங்கள், மணல் பரப்பு இருக்கிற இடங்கள்லாம் மனித உயிரினங்கள் இருக்கும். ஆமாம் ஆமாம். மனிதன் இருக்கிற அத்தனை மனிதனுக்குமே 6 அறிவு இருக்கும்.
மனிதன் உலகத்தையே சுத்தி வந்துட்டாலும் சிம்பிள், தாய் தந்தையை சுத்தினதா பிள்ளையாருக்கு ஒரு வரலாறு இருக்கும். உலகத்தையே சுத்தினாலும் ஒண்ணும் கிடைக்காது, தாய் தகப்பனை சுத்தினா உலகத்தையே சுத்தின மாதிரின்னு கனிய வாங்கிடுவார். ஆமா, அப்போ நீ எங்க வேணாலும் சுத்து, ஆனா தாய் தேசத்துக்கு வந்துருங்கிறதுக்கு அதுல ஒரு வரலாறு பறிச்சிருப்பாங்க. அதாவது இதிகாசங்கள் எல்லாம் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது, வரலாற்று சுவடுகள் மனிதனால் உருவானது, வரலாறு வேண்டாம், நம்ம இதிகாசங்களுக்கு போவோம். அறுபடை வீடு, அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்திக்கிற டைம் 24 மணி நேரம். ஆமா, தன்னைத்தானே சுத்திக்கிற டைம் 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாள். அந்த 24 மணி நேரத்தில் சந்திரன் ஒரு கோள் உருவாகலன்னா நமக்கு மேனிங்கிற ஒன்றுமே கிடையாது. ஆமாம், ஜோதிட சாஸ்திர ரீதியாக சந்திரன் உடல்னு சொல்லுவோம். சந்திரன் ஜோதிட சாஸ்திரமாக உடல்னு சொல்கிறீங்க, ஆனால் சந்திரன் ஒரு கோள் உருவாகாமல் இந்த பூமியில் எந்த உயிரினமும் கிடையாது, அதுக்கு மேனிங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. அப்போ உங்களுக்கு எல்லா கோளுமே சூரியனை சுத்துனா சந்திரன் மட்டும் பூமியை சுத்தும். சந்திரன் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்துறதுக்கு டைம் தான் 27 நாள், அதான் 27 நட்சத்திரம். சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். தன்னைத்தானே 27 நாள் சுத்திக்கிட்டே பூமியை சுத்தும். எல்லா கோளும் சூரியனை சுத்தினா சந்திரன் மட்டும் பூமியை சுத்தும். சந்திரன் ஒண்ணு இல்லைன்னா பூமி கிடையாது, பூமியில உயிரினங்கள் கிடையாது. அப்போ சந்திரன் பூமியை மட்டும் சுத்தினா வேற்று கிரகங்கள் எங்கேயும் மனிதன் வாழ முடியாது. இது ஒரு சான்று, இன்னும் நிறைய இருக்கு விஷயங்கள். மொத்தம் 9 கிரகங்கள். சூரியனுக்கு அடுத்த கோள் புதன், அதுதான் நம்ம பூமியில வந்து சூரியனை மையப்படுத்தி கட்டின கோயில் சிவன். அவனின்றி ஓரணுவும் அசையாது, சூரியன் இல்லாம எந்த ஜீவராசியும் இயங்காது. அவனின்றி இறை அப்படின்னு வச்சுட்டான், அது இல்லாம எந்த இறையும் உருவாகாது, அவன் இல்லாம எந்த உயிரும் உருவாகாது. அதுக்கு அதிபதி பூமி, ஏன்னா சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு. முருகன் இல்லாம எந்த உயிரும் வராது, அதனாலதான் செவ்வாய் வீட்டுல சூரியன் வச்சோம். உங்களுடைய சயின்ஸ் மேக்ஸை மென்று தின்றது தமிழ். இப்போ அதுக்கடுத்தது புதன், புதனை மையமாகி கொண்டு வந்தது தான் உங்களுக்கு வந்து நாராயணர் கோயில். இப்போ புதன் உங்கள் உடம்புல மாமைன்னு கொண்டு வந்துட்டான் உறவுல, சூரியனை தந்தைன்னு கொண்டு வந்துட்டான், உங்கள் உடம்புல கண்ணுன்னு கொண்டு வந்துட்டான், இதயம் வந்துட்டான். இப்போ உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் 12, ஜாதக கட்டத்தின் எண்ணிக்கை 12. முருகனுக்கு கை விழிகள் 12, பகல் 12 மணி நேரம். பகல் 12, விழிகள் 12, நீ விழித்திருக்கிற நேரம் 12. சந்திரன்னா தாய், சந்திரன்னா உடல். அதே மாதிரி முருகன் கையில 12 கரங்கள்ல வேல் இருக்கும், ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா வேல் இருக்கிறது யாரா உபயோகப்படுத்திருக்காங்கன்னா, வேலை வந்து தாயை மையப்படுத்தி கொடுத்துருப்பாங்க, தாயினுடைய சக்தி வேல் தான் கையில இருக்கு. ஒண்ணும் கிடையாது, இரவு இரவின் மடியில் அப்படின்னா நீ தூங்க போற நடக்கும் அன்னையின் மடியில். அப்ப நீ ராத்திரி 12 மணி நேரம் தூங்கும் போது அன்னையின் அரவணைப்பில், வேற ஒன்றும் கிடையாது. 12 மணி நேரம் இரவு நேரங்களை காக்கக்கூடிய கரங்கள் 12, 12 கரங்களால் உன்னை காக்கிறதுக்குன்னு சொல்லுவான். அப்போ 12 மணி நேரம் தூங்குறது. அப்ப மனிதனை வந்து உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நவ கிரகங்களையும் எல்லாத்தையும் மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட சிலை முருகன் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன தகவல்களை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி இன்னொரு தடவை பார்க்கணும் போல வியூவர்ஸ் எல்லாரும். இப்போ அவ்வளவு குறைந்த நேரத்துல நிறைய செய்திகளை டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வந்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கோள் வந்து வெள்ளி, சுக்கிரன் 3வது கோள். 4வது கோள்னு சொன்னீங்கன்னா பூமி சொல்லிடும், ஆனால் இடையில பூமி சுற்றுறது சந்திரன். நீங்கள் சூரிய வெளிச்சம் வந்தாலும் சரி, எந்த வெளிச்சம் வந்தாலும் சரி, எந்த கோள்களின் ஆதிபத்தியம் வந்தாலும் சந்திரன் மூலமாக தான் உள்வாங்க. ஏன்னா எல்லா கோள்களுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, ஆனால் பூமி மட்டும் ஈர்க்கக்கூடிய ஒரு கிரகம்னா சந்திரன். எல்லா கோள்களையும் ஈர்க்கக்கூடியது சூரியன். அந்த ஈர்ப்புல எல்லாம் சுத்தம் சூரியனுடைய பவர்ல தான் எல்லாம் சுத்தம். அதனால தான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது. சூரியன் இல்லைன்னா இயக்கமும் கிடையாது, ஒரு உருவாக்கமும் கிடையாது. அதனால தான் அவனை நீங்க அவனை கண்ணால் காண இயலாது. அவன் ஒளி பொருந்தியவன். ஆமா, நடு மத்தியானம் எட்டிப்பாரு, 1000 கண் இல்லை, எத்தனை கண் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா அவன் இவ்வளவு தூரத்திலே இருக்கு. இதுல வேற இதில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நான் இன்றைக்கி முருகரை பற்றி பேசுகிறதுனால இதை முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்த கோள் வந்து 4வது கோள் சந்திரன், 5வது கோள் தான் பூமி. கணக்குக்கு 5வது தான் பூர்வ புண்ணியம், 5வது தான் குழந்தை, 5வது தான் வயிறு, 5வது தான் உணவு. ஒரு உயிர் உருவாக்குற காரணமே வயிறு. ஆமாம். அப்புறம் இன்னொரு உயிர் உருவாக்குற காரணம் பூமி. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தலையில் தான் பிறக்கும்.
ஒரு விதை போட்டீங்கன்னா வேர் தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்ட். எல்லாமே வேறு உண்டு, எல்லாம் ஈர்ப்பு விசை தான். அப்போ இங்க எல்லாம் ஒரு மனிதனுக்கு பூமிக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அவ்வளவு பவர் மனிதனுக்கு இருக்கும். 9 கிரகங்களையும் அவன் இழுப்பான். பிரபஞ்சத்திற்கு 27 நட்சத்திர கிரகங்களும் அவனுக்குள்ள அடக்கும், 12 ராசியும் அவனுக்குள்ள அடக்கும். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு ராசியை பத்தி பாத்தீங்கன்னா தவறு. ஒரு மனிதனுக்கு நீங்க பத்தி இன்னைக்கு ராசி பலன் சொல்றாங்க, ஒருத்தன் 12 ராசியும் பாக்கட்டமே 10% அதுல பொருந்திரும். புரியுது, எல்லாத்தினுடைய இயக்கமும் தானே பாதிக்குது அந்த மனிதனுடைய வாழ்க்கை. ராசி பலன்லாம் பார்க்கறது எஸ்ட். 12 ராசியும் 27 நட்சத்திரமும் 9 கிரகமும் ஒரு மனிதனுக்குள்ள அடக்கம், அதனுடைய அமைப்பு தான் முருகன். இப்ப சொல்லிடுறேன், 18 சித்தர்கள், சித்தம்னா உடல். உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 2 பேர், அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 2 4 பேர், உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, உங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா 2 8. இது நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது நமக்கு அது தாத்தா பாட்டி. நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மாங்கும் போது இங்க 8 வந்துருதுன்னா 8 குடும்பம். கரெக்ட். 8 குடும்பம், எங்க அப்பா அம்மா 9, எங்க அப்பா அம்மா 9 குடும்பம். இந்த பக்கம் ஒரு ஒரு பொண்ணு எடுக்கிறேன் நான், அது ஒரு 9, அங்கே ஒரு 9 குடும்பம் இருக்கும். ஆமாம். அப்போ இந்த 18 குடும்பங்கள்னா இது எங்கள் அப்பாவுக்கும் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும். இந்த 18 குடும்பங்களின் உறுப்பு தான் நம்ம. அதனால தான் 18 குடும்பங்களின். அப்போ ஒரு குடும்பத்தில் எத்தனை உறவுகள் இருக்கும், எத்தனை அம்சம் இருக்கும். இந்த 9 கிரகங்கள் 27 லட்சம்னா 18 குடும்பங்களின் அம்சம் தான் சித்தம்னா உடல். அதுதான் 18 சித்தர்கள். அவ்வளோதான் சித்தம். அகத்தியன் வேற ஒன்றும் இல்லை, அகம் தீயால் உருவானது வேற ஒன்றும் இல்லை, நெருப்பினால் உருவான சித்தம் தான் உடல். நெருப்பும் நிலமும் சேர்ந்து, அதனால தான் முதல் சித்தம் அகத்தியன்னு வச்சிருக்கான். அதை புள்ள முடிவு வைப்பான், குள்ளமா இருக்கிறது குழந்தை. எங்கேயுமே படிக்காத கேள்விப்படாத தகவல்களா இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே முதன்மை தகவல்களா வித்தியாசமா இருக்கு. எனக்கும் தெரியல, நான் எங்கிருந்து வருது என்ன இயக்குறது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதை படிக்கவும் இல்லை, எந்த ஏட்லையும் இல்லை. நான் சொல்ற விஷயங்கள் நிறைய பேர் புதுமைன்னு தான் சொல்றேன்.